மத்தியெழுதின சுவிசேஷம் 5:13 வாசிக்கும்படி கேட்கிறேன். பூமிக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். உப்புன உடனே என்ன பாச அவளுக்கு கீழையா சொல்றீங்க அப்படிங்கிறது இல்ல, உப்புனா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லல, உப்பு கொஞ்சம் சேர்ந்தாதான் எதுவுமே ருசியா மாறுது. ஆமென். ஆராதனை முடிச்ச உடனே நேரம் எல்லாரும் நம்ம கடைக்கு போகலாம். எங்க போகலாம்? மட்டன் கடைக்கு போய் நீங்க மட்டனை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுத்து செய்யுமானு கொடுத்தா எல்லாம் செஞ்சுட்டு கடைசி உப்பு போடுறதுக்கு மட்டும் மறந்துட்டா என்ன சொல்வீங்க? உப்பும் இல்லை, பேசுங்க பதில்ல, ஐயோ மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு சின்னதை உள்ள சேக்காட்டா அதுக்கு ருசியே. இன்னைக்கு உங்களை என்னையும் கத்தனை எப்படி மாத்திர தெரியுமா? நீ இருக்கிற இடத்திற்கு உன உப்பா மாத்துறாரு. கை தட்டி திறமைப்படுத்துங்க பாருங்க. நல்ல கரங்களத்தை, நல்ல கைகளத்தனை, கைகளத்தனை எங்கெல்லாம் இருக்கிறையோ. சரி, ஆள் பார்க்கலாம், வம்பா பார்த்துருக்கலாம் இது வரைக்கும் ஒண்ணு. ஆனா எப்படி எப்படி இனிமேல் எப்படி தெரியுமா பார்க்க போறாங்க? இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்க உன்னை என்னையும் காணும் போது உப்பாய் காணப்போகிறார்கள். இவன் இல்லாட்டா ஒரு நிறைவே சொல்லுங்க, ஒரு கம்ப்ளீட் ஆகல, ஒரு பூரணம் அடையல, ஏதோ ஒரு குறை இருக்கு. இவர் என்னைக்கு வர்றனோ அன்னைக்கு தாயா நிறைவு இருக்குதுன்னு சொல்லி உன் வீட்டுல சொல்லும்படிக்கு திருக்கிருப்பு கொடுப்பா. சொல்றவங்க கையை தட்டி கத்திரமா இப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி உன்னை பார்த்து கேவலமா யோசிச்சவன், உங்களை பார்த்து அவமானமா நினைத்தவன், உங்களை பார்த்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாது இருந்தவன், இதெல்லாம் என்ன செய்ய போறான் தெரியுமா? இந்த உப்பு கொஞ்சம் சேர்ந்தா நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகாதன உன தூக்கி போட்டாலும் கூட இவன் சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, இவன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இந்த உப்பு தாயா டேஸ்ட கொடுக்குது, கொஞ்சம் சேரட்டுமே, கொஞ்சம் வரட்டுமே, கொஞ்சம் இணையட்டுமே அப்படின்னு பார்க்குற அளவில் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஆகாதவனோட தள்ளப்பட்டிருக்கிறாயோ கர்த்தர் உன உப்பா மாத்துறாரு. நீ இல்லாட்டி அங்க கம்ப்ளீட்டா இருக்க போவதே கிடையாது. நீ இல்லாட்டா எந்த எல்கைகளெல்லாம் உன வேணாலும் தூக்கி போட்டானோ அந்த எல்கையெல்லாம் வெறுமையத்தான் உணரப்போகிறான். என்னைக்கு நீ திரும்ப அந்த இடத்துல சேர்றையோ அன்னைக்கு தான் சொல்லுவான், இந்த உப்பு கொஞ்சம் இல்லாம இருந்தது இவ்வளவு நாள் ரொம்ப கடினமா போச்சையா. கை தட்டி கத்திரமா இப்படுத்துங்க பாருங்க. நல்ல கரங்களை தட்டி வீட்டுல உன் பிள்ளைகளால, உன் கணவனால, உன் மனைவியால, உறவுகளால, தகப்பனால, தாயால, யாராலையும் நீ அப்படி தூக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு எப்படி தெரியுமா மாத்துறாரு? உப்பா மாத்துறாரு. கொஞ்சம் ஆட் பண்ணா டேஸ்டா மாறிடும். அது இன்கம்ப்ளீட்டா இருக்குது. ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தல சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரி இன்கம்ப்ளீட்னஸ், முழுமை அடையாத பல காரியத்திலே கர்த்தர் முழுமையை கொண்டு வருகிறார். நீ என்ன என ஒதுக்கிட்டாயா, என்னை கண்டுகிடவே இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த காரியத்திலலாம் கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறா. என்னை ஏற்றுக்கொள்ளலை, என்னை தூரமாக வச்சுட்டாங்கன்னு நீ நினைச்சா உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் கிருபை கொடுக்கறா. கைகளை தட்டி திறமைப்படுத்துங்க பாருங்கள்.